அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பன்னியாண்டிகள் சங்கத்தின் சார்பில் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரின் அன்பையும் ஆதரவையும் நாங்கள் வேண்டுகிறோம். கடந்த இரண்டு தினங்களாக நேற்று காலை 10 மணிக்கு துவங்கிய போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோரிக்கையை பொறுத்தவரை எளிய மக்களின் பன்னியாண்டி என்று சொல்லப்படுகிற முதல் தலைமுறையாக கல்லூரிகளில் காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒரு சமூக மக்களின் சாதி சான்றிதழுக்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே பல 100 பேருக்கு பன்னியாண்டிகள் என்று சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென்று சில வருடங்களாக இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு பன்னியாண்டி என்று சாதி சான்றிதழ் வழங்குவதை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால் அவரிடம் சொல்வதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்கிற ஒரு மாணவி, பன்னியாண்டி சமூகத்தை சார்ந்தவர், +2 பரீட்சையில் 375 மதிப்பெண்ணை பெற்றவர். 305 மதிப்பெண் என்பது நகரத்தில் வாழ்கிற பெரும்பான்மை சமூகங்களுக்கு ஒருவேளை குறைந்த மதிப்பெண்ணாக இருக்கலாம். ஆனால் குடியிருப்பதற்கு சொந்த நிலம் கூட இல்லாமல் தலித்துகளில் பட்டியலின மக்களிலேயே அந்த பட்டியலில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிற பன்னியாண்டி சமூக மக்களுக்கு 375 மதிப்பெண் என்பது மகத்தான மதிப்பெண் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அத்தகைய மதிப்பெண் எடுத்த ராஜேஸ்வரி இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை. அவர் கல்லூரியிலே சேர்வதற்காக சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். பன்னியாண்டி என்று சாதி சான்றிதழ் வழங்கப்படாத விளைவாக மனமுடைந்து போன ராஜேஸ்வரி உயிரை மாய்த்துக் கொண்டார். அவர் மாய்த்து கொண்ட பிறகுதான் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சற்று உறக்கத்திலிருந்து விழித்திருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி தான் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆதிராவிட நல இயக்குநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த மாவட்டத்தில் பன்னியாண்டிகள் வாழ்கிறார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்து சொல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொரோனா கால இடைவெளியில் உலகத்தினுடைய 600வது பணக்காரராக இருந்த அதானி என்கிற அயோக்கியன் உலகத்தின் 2வது பணக்காரராக மாறும்படியாக இந்த அரசாங்கம் அவருக்கு கைகட்டி சேவகம் செய்கிறது. ஆனால் ஏழைகள் என்று சொன்னால், பன்னியாண்டிகள் என்று சொன்னால், அவர்கள் 2 நாளாக காத்திருந்தாலும் கூட அதிகாரிகள் உரிய முறையிலே செவிசாய்க்க மறுக்கிறார்கள். இது காத்திருக்கும் போராட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த களத்தில் இருக்கிறோம். இதை ஆட்சியாளர்கள் கையாளாதளம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் எச்சரிக்கிறேன். உடனடியாக இந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியரை, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நிமிட நேரத்தில் வரவேற்பதற்கு எங்களால் முடியும். ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த போராட்டத்தை நிரந்தர தீர்வு நோக்கி இனி இந்த மாவட்டத்தில் உண்மையில் பன்னியாண்டிகள் விண்ணப்பித்தால் அவருடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கிற நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக மிகுந்த பொறுமையோடு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த போராட்டங்களை நடத்துகிறோம். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதில் அளிக்கிற மாநில அமைச்சர்கள், சிறிய விஷயங்களுக்கெல்லாம் ஓடி போகிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அலட்சியப்படுத்துவதற்கு காரணம் இவருடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் வெறும் 8000 என்பது. இந்த 8000 என்பது தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே வாக்கு கணக்கை வைத்து நீங்கள் வர மறுக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்துடைய அறத்தை, நியாயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் வாழ்கிற பன்னியாண்டி மக்களுக்கு உரிய முறையில் எஸ்சி சாதி சான்றிதழை அரசு வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தினுடைய 2வது நாள் அமர்வில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய மக்கள், நண்பர்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிற எண்களுக்கெல்லாம் நீங்கள் தொலைபேசியிலேயோ அழைத்தோ அல்லது காணொலிகளை அனுப்பியோ இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அழுத்தமான ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.